கதைகேளு கதைகேளு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது சம்மரில் இருக்கோம். சம்மர்னால் ரொம்ப சூடு, சென்னை பார்த்திங்கன்னா தாங்க முடியாத சூடு தான். பட் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, சம்மர் வந்துச்சுன்னா ஹாலிடே வந்துடும். ஹாலிடே வந்துச்சுன்னா நம்மலாம் என்ன பண்ணுவோம்? ஹாலிடே வந்துச்சுன்னா பசங்களுக்கெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். அது எந்த காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், 2K-ஆக இருக்கட்டும், 90s-ஆக இருக்கட்டும், 80s-ஆக இருக்கட்டும், கண்டிப்பாக ஹாலிடேஸ்னால் அது ஒரு ஒரு சந்தோஷம். என்னங்க சொல்லுங்கள்? ஸ்கூல் நீடட். ஸோ ஹாலிடே குட் நீடட். ஸ்டில் நாட் கோவிங் டு ஹாலிடே. மேம் இப்போ வருவாங்க. இப்போ கிளாஸ்ல 2 மாசம் கழிச்சு கூட எடுத்துக்கலாம்டா. அப்போ கூட நீங்க புடிச்சா மட்டும் சொல்லுங்க, நம்ம கிளாஸ் எடுக்கலாம். இந்த வீடியோ பாப்பாங்க, வந்து அடிப்பாங்க உன்னை. சோ இவங்க ரெண்டு பேரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? உங்க மச்சானா? இவரு எனக்கு தம்பி மாதிரி. கதைக்கேளு கதைக்கேளு நேயர்கள் பாக்குறவங்க, என் ஃபேமிலியே எப்படி உங்க ஃபேமிலியா நீங்க ட்ரீட் பண்றீங்க? எங்க போனாலுமே குட்டீஸை பத்தி எல்லாம் கரெக்டா கேட்பீங்க. இது ஆரவு, இது தன்மின்னு, உங்க தங்கச்சி பாப்பா குட்டி அது எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க கேட்கும்போதே எனக்கு தெரியும் எவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு. என்ன பேசவே விட மாட்டாங்க போல. இது வந்து நானும் ஆரவு நடிச்சது, இதுலயே உங்க சேனல்ல வருது. நாங்க என்னன்னே அவங்களுக்கு சொல்லல. உங்களை யாரு இப்போ ரிவீல் பண்ண சொன்னாங்க? எங்க போன் மைக் கொடுங்க. சரி, ஓகே. விஷயம் என்னென்னா, இந்த குட்டீஸ்க்கு ஹாலிடேஸ் வந்துருச்சு. எல்லாம் ஹாலிடேஸ் வைப், அந்த ஹாலிடே வைப்பில் இருந்தாங்களா? ஸோ ஆரவியும் தன்வினியும் வச்சு ஒரு க்யூட்டான ஒரு வீடியோ, அதாவது ஒரு ஒரு அது வந்து 1960 வந்த படம. அந்த படத்தை சும்மா ஒரு அந்த படத்துலேருந்து ஒரு சாங்கை ரீக்ரியேட் பண்ணி இந்த குட்டீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஹலோ பா, இந்த குட்டீஸ் பண்ணால், இந்த குறும்பு குட்டீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி இது நாங்கள் எடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலிக்குள்ளே ரசித்தோம், சிரித்தோம். அவள் உங்களுக்கும் போட்டோம்னா என்ன, உங்கள் எல்லாருக்குமே தன்வினும் ஆர்வமும் ரொம்ப பரிச்சயம். ஸோ அவங்கள நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, ஒரு ஹாலிடே வைப் உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் நம்ம கதைக்கேளு கதைக்கேளில் போடுறேன். ஸோ இந்த குட்டீஸை வச்சு நாங்கள் பண்ண லூட்டியை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. எப்போவுமே வந்து பொதுவாகவே எனக்கு வந்து குழந்தைங்க பேசினா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க சிரித்து, குழந்தைங்க கலாட்டா பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து ஆரவும் தன்வினும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்களா? ஸோ அவங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் இறக்கி விட்டு கலாட்டா பண்ணி விளையாடிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்த உடனே எனக்கு அந்த படம், அந்த ஒரு கதாபாத்திரங்கள் எங்களுக்கு ஞாபகம் வந்து அதை வந்து அப்படியே சும்மா ரீக்ரியேட் பண்ணோம். டேய், அதை பற்றி வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்க. அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் இங்கே உட்கார வைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட கேட்போம் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே. Thank you.
தம்பி மாதிரி. அப்ப அந்த பொண்ணு இவரு தங்கச்சி மாதிரி தானே? பெண் ஒன்று கண்டேன். அது பொண்ணொன்று கண்டேன். எனக்கு தெரியும். இது என்ன வரின்னு சொல்லுங்க கரெக்டா. பொண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை. சொல்ல அடுத்த லைன். அவன் தான் சொல்லணும். ஏனென்று நான் சொல்லலாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இதை ஷூட் பண்ணி முடிக்க. அடுத்த லைன் அடுத்த லைன். பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை. ஏனென்று நான் சொல்லலாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? சூப்பர் ரன் பண்ணுவான். யாரு அந்த இந்த இந்த சாங்ல ஒரு ஹைலைட்டான ஒரு கண் ஆக்ஷன் இருக்குல்ல, அது அது எப்படி பண்ணீங்க, யாரால பண்ணீங்க அதை? என் விழியில் நீ இருந்தால். இது யார் சொல்லி கொடுத்த இந்த கண் இப்படி இப்படி பண்ண சொல்லி? தண்ணு தண்ணு மாமாவா? இந்த பாட்டோட ஐடியா ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தது? பாபு மாமா. ஒரு தண்ணு மாமா பாபு மாமா. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ அழகாக இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டே இருக்கானுங்க, அவ்வளோ ரசித்து பாடுறாங்க அந்த பாட்டை வந்து. யார் நடிச்சிருக்காங்க? சிவாஜி கணேசன், பாலாஜி. எல்லாம் பாருங்கள் அந்தளவுக்கு அத்துப்படி ஆச்சு இந்த பாட்டு. மியூசிக் டைரக்டர் த கிரேட் கம்போசர்ஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இதுக்கு பாட்டு கவிஞர் கவிஞர் கண்ணதாசன். சூப்பர். இந்த பாட்டு பாடுறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமாம்மா? நம்மகிட்ட மட்டும் கேட்டிங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும்டா. என்னுடைய ஃபேவரட் பிபி ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் டிஎம்எஸ் சார். பிபி ஸ்ரீனிவாசன் சார் அவர் ஒரு தாத்தா, உனக்கு தாத்தா, எனக்கு வந்து அவ்வளோ க்ளோஸு. தன்மின் பிறக்கணும் அப்படின்னு எங்கிட்ட அடிக்கடி கேட்பார். நீ பிறந்ததுக்கப்புறம் அவர் காட்டலான்னா அவர் இல்லை. இந்த பாட்டை நீங்களாம் ஆடியோவில் தானே கேட்டீங்க? நான் அந்த தாத்தா பாடி கேட்டிருக்கேன். அங்கே எல்லாருமே அப்போ வந்து பாட்டெல்லாம் எங்களுக்கு பாடி காட்டுவார். இவ்வளோ நிறைய நிறைய சாங் இருக்குது. நான் சொன்னது யாருன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அவருடைய நிறைய பாட்டோட லிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லணும். ஓகேவா? இவ்வளோ அழகான அந்த பாட்டை இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம அதை சும்மா அதை ஒரு ரீக்ரியேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பாட்டு அப்படியே மனசுக்குள்ளே போயிடுச்சு. எப்படிப்பட்ட வரிகளாக இருந்தால் அந்த குழந்தைங்க ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டதுமே அது மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப்பில் எனக்கு பூழிவாசல்லை படம் எப்படி எனக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக நான் எப்போ பார்த்தாலும் நானாக இருக்கட்டும் என் உறவினர்களாக இருக்கட்டும் பார்த்து ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி தன்வின் ஆர்வோட ஒரு அழகான ஒரு நினைவாக அவ்வளோ பெரிய ஹிட்டு காம்போவில் இருக்கிற அந்த பாட்டை இவங்களால் ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சு அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால தான் நான் அந்த கதைக்கேளு கதைக்கேளில் ஷேர் பண்ணேன். இது வந்து கருத்துமிக்க சாங் இல்லை, ஒரு லவ் சாங் தான், பட் இருந்தாலும் அழகான சாங். அவங்களுக்குள்ள அந்த ஒரு அழகான பரிமாற்றம் ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் எனக்கு அது. ஆக்சுவலி அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் பாடுவாங்க. அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை விஜய் அவார்டுக்கு போகும்போது தன்வின் ஸ்டேஜில் எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு அப்படி பாடும்போது பயங்கர கிளாப் வந்தது. நிஜமாகவே அதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. இவங்க வாயில் அந்த பாடல்கள்லாம் நம்ம கேட்குறது. நிறைய கருத்துள்ள பாடல்கள் பசங்களுக்கு நம்ம இப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விதத்தில் காட்டணும் இல்லைனா அவங்கள என்டர்டெயின் பண்ண வச்சோம்னா கண்டிப்பாக அதில் என்ஜாய். அது எனக்கு புரிஞ்சுது இந்த இந்த எபிசோடில். பொதுவாக எனக்கு என்ன தெரிஞ்சதுனா லேட்டஸ்ட் சாங்ஸை அவங்க கேட்டால் அதை தான் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் அதை அவ்வளோ அழகாக மனப்பாடம் பண்ணுறாங்க, அடிக்கடி போட்டு கேட்டு இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என் மனசில் என்னென்னா நிறைய இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் இவங்களை ரெண்டு பேரையும் கேட்க வைக்கணும், அவங்கள ரசிக்க வைக்கணும். பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க அதை. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் நல்ல கருத்துள்ள பாட்டுக்கள், நம்ம பழைய பொக்கிஷங்கள் இருக்கிற தமிழ் பாடல், அது எல்லாத்தையும் திருப்பி அவங்களெல்லாம் கேட்க வைங்க. ஸோ அப்படி ஒரு ஒரு ஹாப்பி மொமெண்ட் எங்களுடைய இந்த ஹாலிடே வைப் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு பாய் சொல்லிடலாம். ஓகே, கம் கம் க்ளோஸர். நீங்கள் இவங்க இவங்க பண்ணதில் பாடினதில் உங்களுக்குலாம் பிடிச்ச விஷயங்களை எல்லாரும் வாழ்த்தி கீழே கமெண்டில் போடுங்க. ஏதாவது நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிதானே மன்னிச்சிருங்க. ஐயோ, ஓகே, நன்றி சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய்.